இந்த உபவாசம் என்பது ஏதோ சாப்பிடாமல் சாப்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு சபையில் வந்து ஜெபிக்கிறது வீட்டில் வந்து ஜெபிக்கிறது என்று மட்டும் நாம் நினைத்து விடக்கூடாது. உபவாசம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் கொடுத்தால் உடன் வாசம் பண்ணுவது. உபவாசம் என்றால் உடன் வாசம் பண்ணுதல். அப்போ இந்த உடன் வாசம் பண்ணுகிற அனுபவம் யாரோடு கூட வாசம் பண்ணுகிறோம்? தேவனோடு கூட, கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிறோம். அப்போ கர்த்தரோடு கூட, கர்த்தருடன் வாசம் பண்ணும் அனுபவம் தான் என்னது? உபவாசம். அப்போ இந்த உபவாசத்தின் முக்கியத்தை பார்த்தீர்களா? நாம் உபவாசம் என்று சொன்ன உடனே சாப்பாட்டை ஒதுக்கி வைக்கிறத நம்ம நினைப்போம், அதை செய்யணும். அதுதான் உபவாசத்தினுடைய ஒரு அம்சம். அப்போ அதை நாம் செய்கிறோம், அந்த ஒன்று தான் நமக்கு நினைவில் வரும். அப்போ நம்ம எத்தனை வேளை உபவாசிக்க வேண்டும், எந்த நாளெல்லாம் உபவாசிக்க வேண்டும், என்ன காரியத்துக்காகலாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்கலாம் என்றெல்லாம் நாம் திட்டமிடுவோம். அதை செய்ய வேண்டும். ஆனால் அதையெல்லாம் செய்யும்போது ஒரு விஷயத்தை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த உபவாசம் என்பது தேவனோடு வாசம் பண்ணுவது, கர்த்தருடன் வாசம் பண்ணுகிற அனுபவம். அப்போது இந்த உபவாசத்தை சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரீரத்தின் செயல்களை அழிக்க, இல்லை எனக்கு ரொம்ப கோபம் வருது இந்த சரீரத்துக்கு, இந்த வயிற்றுக்கு ஒரு நாள் பட்டினி போட்டால் இந்த வயிறு என்ன ஆயிரும், அப்படியே பசிச்சு பசிச்சு அடங்கிரும், அப்படியே சாப்பிடாமல் இருந்திருந்து என்ன ஆகிரும், அந்த சரீரம் சோர்ந்து விடும், அப்போ எனக்கு என்ன செய்யாது, கோபமே வராது. சரியா? நான் சொல்கிறேன் சரியா? ஆனால் அநேகர் அந்த மாதிரி சரீர ஒடுக்கத்திற்காக, சரீரத்தின் இப்படிப்பட்ட கிரியைக்காக நான் வந்து இதில் ஜெயம் எடுக்கணும், இல்லை இந்த பாவம் எனக்குள்ளாக ரொம்ப கிரியை செய்கிறது, ஒரு இச்சையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை குறித்த அப்படிப்பட்ட ஒரு கசப்பான எண்ணங்களாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு தன்மை, இந்த தன்மையை அழிக்க நான் உபவாசிக்க வேண்டும் என்று சிலர் உபவாசிக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே நான் நினைக்கிறேன், உபவாச நேரத்தில் தான் ரொம்ப கோபம் வரும், வருதா? எல்லாம் நீங்கள் உபவாசிக்கிறவங்க தானே. உபவாச நேரத்தில் தான் ஏதாவது கொஞ்சம் நம்முடைய அந்த நோக்கத்திற்கு, நாம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம நல்ல உபவாச ஜபத்துக்கு போகணும், உபவாசித்து ஜெபிக்கணும், நான் தனிமையாக ஜெபிக்கணும், அந்த உபவாசத்தை முதன்மையாய் வைத்து நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், நமக்கு பல கடமைகள் இருக்குது, அதெல்லாம் செய்யும்போது அதெல்லாம் கரெக்டாக செய்துட்டே இருக்கும்போது ஏதாவது வந்து நச்சரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும்ல, எதையாவது நாம் என்ன பண்ணுவோம், ஒரு தேவ பிரசன்னத்தோடு நான் வேற எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, நான் ஒரே சிந்தையாக கர்த்தரை குறித்த எண்ணத்தோடு என் வேலையெல்லாம் செய்யணும், நான் போக வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து எவ்வளவோ நீட்டம் வச்சிட முடியுமோ அவ்வளோ வைத்து நான் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி போகணும், உபவாசிக்கணும், ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கும்போது சில காரியங்கள் வந்த உடனே என்ன ஆயிடுது, உடனே கொஞ்ச நேரம் பொறுமைக்கு பிறகு ரொம்ப கோபம் வந்து விடுகிறது. அப்போ உபவாசிக்கிறதுனால் கோபம் அடங்கி போகிறதில்லை. அப்போ நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும், சாப்பிடாமல் இருந்துட்டால் கோபம் தீராது. சில வீட்டில் இப்போ செய்வாங்களான்னு தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில வீடுகளில் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை இல்லை என்ற ரொம்ப கோவப்படுறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ உனக்கு இந்த நேரத்தில் சாப்பாடு கிடையாது, இப்போ உள்ள காஃபி உனக்கு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க நினைக்கிறது அப்படி கொடுத்தாலாவது கோபம் அடங்கணும், அந்த பயத்தில் கொஞ்சம் இருப்பாங்களா இருக்கும், நிச்சயமாக கோபம் என்கிற சுபாவம் மாறவே செய்யாது. சரியா? அப்போது உபவாசத்தினால் சரீர அவயவங்களின் கிரியைகளை அழிக்க முடியாது, அதை நம்ம நினச்சிக்கணும், அது உபவாசம் ஆகாது. இன்னும் சிலர் உபவாசம்னு சொல்லுவாங்க, எதுக்குன்னா எப்படியாவது வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், எப்படியாவது உடம்பு வெயிட்டு குறையும். இந்த இந்த உபவாச ஜப நாட்களுக்கு கூட எத்தனை பேர் அப்படி நினச்சிருக்கீங்கன்னு தெரியல. உடல் எடை குறைவது நல்லது, நம்முடைய அந்த வயதுக்கு ஏற்ற சரீர வளர்த்திக்கு ஏற்ற எடை இருப்பது நமக்கு நல்லது, அது சரீரத்துக்கு அந்த வெயிட்டாக இருக்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு, அது உண்மை. ஆனால் சரீர எடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக உபவாசிக்க கூடாது. உபவாசிக்கிறோம், அதில் எடை குறைகிறது, அது நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக எப்படியாவது இந்த ஃபாஸ்டிங் நாட்களில் உபவாசம் இருந்து உடல் எடையை குறைத்து விட வேண்டும், அப்படி ஒரு முக்கிய எண்ணத்தோடு நாம் செய்வோமானால் அது உபவாசமாகாது. ஏன் இப்படி சொல்கிறேன், உபவாசம் என்றால் என்ன, தேவனோடு வாசம் பண்ணுவது, தேவனுடன் வாசம் பண்ணுவது.
உடல் எடையை குறைப்பதற்காக உபவாசிப்பதல்ல, கோபத்தையும் பாவமான சுபாவங்களையும் அழிப்பதற்காக அந்த உபவாசத்தை நம்ம வந்து பிரயோகிக்க முடியாது. தேவனோடு வாசம்ன்றது அந்த ஒரே ஒரு எண்ணம்தான். அப்போ அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து உபவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது மாதிரி சில உள்ளுக்குள்ள சில வருத்தங்கள் சில காரியங்கள்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் வச்சுட்டு வேற மாதிரி சில ரியாக்ஷன்ஸ் வந்துடும். உடனே ஒரு நாள் உபவாசம் போட்டால் தான் இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத குணமெல்லாம் மாறும், அப்படி இல்லை. உபவாசிக்க வேண்டும், ஆனால் கர்த்தரோடு. அதை மட்டும் நம்ம நல்ல மனசில் நோட் பண்ணி கோட் பண்ணி வச்சுக்கணும். உபவாசம் என்பது இந்த சரீரத்தின் காரியங்களுக்காக அல்ல, சரீர ஒடுக்கத்திற்காக அல்ல, சரீரத்தின் கிரியைகளை அழிப்பதற்காக அல்ல. அதுக்கு தான் படிக்கிறோம் ரோமரில், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதுக்கு ஆவியானவருடைய பலன் நமக்கு தந்திருக்கிறாரே, ஏன் இந்த சரீரத்தை பட்டினி போடுறதுனால அப்படி ஒரு கிரியை நாம் செய்ய முயற்சிக்க வேண்டாம், அது சரியானது அல்ல. சரி, அப்புறம் வேத வசனம் சில காரியங்களை சொல்லுது, எது உபவாசம் அல்ல என்பதை சொல்லுகிறது. அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம். எது உபவாசம் அல்ல என்று நாம் படிக்கலாம், எடுத்து வைத்து கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரத்தில் இருந்து தான் இன்றைக்கி நாம் அதிகமான பகுதியை தியானிக்க போகிறோம். ஏசாயா 58 அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்து கொள்ளுவோம். அந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்கிறார். அதனுடைய ரெண்டாவது வசனத்திலேருந்தே நம்ம வாசித்தோம் என்றால், நான் வாசிக்கிறேன். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 58 அதிகாரம் இந்த 3 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஜனங்கள் உண்மையான வாஞ்சையோடு தான் தேவனிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்கணும், ஆண்டவர் தன்னுடைய வழியை எனக்கு சொல்லித்தரணும். அந்த 2 வசனத்தில் அப்படி தான் நம்ம படிக்கிறோம். அப்படி வருகிறார்கள். அவர்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? அவங்க வந்து ரொம்ப நியாயமாய் நடக்கிற ஜனங்களை போல என்னிடத்துல வந்து நிற்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக. சொல்லிவிட்டு கீழே சொல்றாரு, அவர்கள் இச்சை தங்கள் இச்சையை நிறைவேற்றும்படியாக நடந்து கொள்ளுகிறார்கள், இச்சையின்படி நடக்கிறார்கள். அந்த 3 வசன கடைசி பகுதியில் பார்த்தீங்களா, உபவாசிக்கும் நாளிலே இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்போ உபவாசம் தேவனுடன் வாசம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய எல்லா வேலைகளையும் எழுத்தின்படி பார்த்தாலும் அப்படிதான். அந்த நாளில் எவ்வளவுக்குள்ள வேலைகளை குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்குள்ள நல்லது. அதனால் வீட்டில் சாப்பாடு ஆக்காமல் இருந்துடாதீங்க, நான் உபவாசம் பண்ணுறேன் அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன், கட்டாயமாக என் வேலையை செய்ய மாட்டேன் அப்படி சொல்லலை. வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை எடுத்து வைத்து கொண்டு மட்டும் நாம் வாழ முடியாது. இந்த முழு வேதாகமத்தில் இதை குறித்து என்ன சொல்லியிருக்குது அதனுடைய சாராம்சத்தை அறிந்து தான் நாம் வாழ வேண்டும். வாசித்தவுடன் எல்லாம் அறிய முடியாது என்பதனால்தான் ஒரு சபை கூடுதலை, ஒரு ஆலோசனை நேரத்தை, ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு செய்தி நேரம் என்றெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா சும்மா இந்த புக்கை கொடுத்து ரட்சிக்கப்பட்டுட்டியா, சரி என்னதை இதையே வாசித்து நீ முன்னேறி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேருன்னு சொல்லி யாரையும் கர்த்தர் விட்டு விடவில்லை. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையின் அனுபவம் என்பது மிக முக்கியமானது. அந்த சபையின் அனுபவத்தின் முக்கியத்தில் ஒரு அம்சம்தான் என்ன? இந்த வேத வசனங்களை நன்றாய் கற்றுக்கொள்ள, தெளிவாய் பெற்றுக்கொள்ள. ஏதோ ஒன்று வாசித்த உடனே ஓ வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்யக்கூடாது என்று இருக்கிறது, அப்போ நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன், என்றைக்கு உபவாசிக்கிறேனோ அன்னைக்கு நானும் என் தேவனும் மட்டும் இருப்போம் என்று சொல்லி இருந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த மாதிரி நேரங்களில் தேவன் நமக்கு சொல்லி தருகிறார்.
நம்முடைய கடமைகளை நாம செய்யணும். ஒரு குடும்பம் என்றிருந்தால் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இன்னும் குடும்பத்தில் யார் யார் இருக்கிறாங்க, வீட்டில் பல வேலைகள் உண்டு, உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு, இவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த நாளில் இந்த வேலை செய்யாவிட்டாலும் பெரிய பாதிப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீடு தொடக்கிறதை எடுத்துக்கலாம். வீடு கூட்டணும், கட்டாயமாக கூட்டிடுவோம். இன்னைக்கு போட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ண வேண்டாம், இன்னைக்கு வந்து எனக்கு உபவாசம், நான் தேவனோடு நேரம் செலவழிக்கணும், தேவனோடு நான் இணைந்து இருக்கணும், அவரோடு நான் டியூன்டாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இந்த வேலைகளெல்லாம் ஒதுக்கிடுவோம். அப்போ கொஞ்சம் கூட சமயம் எனக்கு கிடைக்கும், கொஞ்சம் கூட ஒரு பலனாக தான் இருக்கும் அந்த வேலைகள், கடினமான வேலைகள் செய்யாவிட்டால். அப்போ இதை விட்டுடலாம். அப்படி சில காரியங்கள் இருக்குமே, இவைகளை நாம் விட்டு விடலாம். சில யாத்திரைகளை நாம் தவிர்க்கலாம். கூடியதும் இந்த கூடியதும் இல்லை, உபவாச நாட்களில் தேவனுடன் வாசம் பண்ணுவது என்றால் தேவனுடன் வாசம் பண்ணுவது, அது எழுத்தின்படி அப்படி இருக்கணும். அந்த நேரங்களில் நாம் யாத்திரைகள் அங்கங்கே போகிறத வைத்து கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம், அந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் போய் நம்முடைய அந்த கவனத்தை சிதற விடாமல் இருப்பது நமக்கு நல்லது. அதனால தான் நம்முடைய சபையில் இந்த ஒரு மாதமும் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வைக்கிறது இல்லை. அதனால தான் ஒருமுகமாக நாம் தேவனுடன் வாசம் பண்ணுவோம் என்ற ஒரே எண்ணத்தோடு கூட. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதான் சொல்கிறார், இவங்க இந்த ஜனங்கள் என்னுடைய நியாயங்களெல்லாம் கை கொண்டு ரொம்ப என்னை பிரியப்படுத்துவது போல நடந்து கொள்ளுகிறார்கள், ஆனால் இவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. அப்படி இருந்து சொல்கிறாங்க, ஏன் நாங்கள் உபவாசம் பண்ண அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் எங்களுக்கு நியாயத்தெல்லாம் சொல்லித்தரல, அவருடைய வழியை ஏன் எங்களுக்கு தேவன் கற்றுத்தரவில்லை என்று கேட்கிறார்கள். நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறீங்களேன்னு சொல்லி தான் இச்சையின்படி நடக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அடுத்து மூன்றாவதாக ஒரு குறிப்பு சொல்கிறாரு, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை பார்த்தீர்களா? எதுக்காக உபவாசிக்கிறோமா? வழக்கு, வாது, சண்டை, துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துவதற்கு. சில உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்திலேயா இருக்கலாம், யாரோ ஒருவரோடு இருக்கலாம், உடனே மனசில் வரும், இந்த காரியத்தில் வெற்றி எடுக்கணும்னா உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசிப்பது நல்ல விஷயம். எப்போவுமே உபவாசம் என்று சொன்ன உடனே, நான் அதற்கு சொன்ன அந்த அர்த்தத்தை நீங்கள் உடனே மனதில் கொண்டு வரணும். உபவாசம் என்றவுடன் தேவனுடன் வாசம் பண்ணுவது, தேவனுடன் வாசம் பண்ணுவது. அப்போ எப்போவுமே அந்த வார்த்தை நினைவில் வரும்போது, நான் தேவனுடன் வாசம் பண்ண வேண்டுமென்றால் என் காரியம் எப்படி இருக்கணும், நான் எப்படிப்பட்டவளாக உபவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஒருவர் ஒரு நாள் சொன்னார், என்ன எனக்கு விரோதமாக இப்படியெல்லாம் செய்துட்ருக்கிறான், நான் ஒரு நாள் உபவாசம் போட்டேன்னு அவன் இல்லாமல் காணாமே போயிடுவான் அப்படின்னு சொன்னார். இதுதான் இந்த ஒரு அர்த்தம், வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும். கை அந்த அப்படி ஒரு பலன், பலத்தை எங்கே காட்டுறோம்? உபவாசம் பண்ணினால், நான் உபவாசம் பண்ணிவிட்டால் உன்னுடைய கதி அதோ கதியாகிவிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்காக நீ உபவாசம் பண்ண வந்திருக்கிற. ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் சொல்கிறார், இந்த ஜனங்கள் இந்த மாதிரி துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்காக உபவாசம் பண்ணுகிறார்கள். ஆண்டவருடைய உள்ள எவ்வளோ வேதனைப்படுகிறது பார்த்தீர்களா? நாமும் கொஞ்ச நாட்கள் உபவாச ஜபத்தில் கழிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளில் நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய காரியங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணணும். அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள், கூக்கரலை உயரத்தில் உயர்த்துகிறீர்கள். அப்போ ஒரு பெரிய நம்பிக்கை எதில்? உபவாசம் என்கிற ஒரு பெயரில். நான் சாப்பிடாமல் இருந்தா, நான் இருந்துட்டேன்னா இந்த காரியத்தை சாதிச்சிருவேன், என்னால் முடியும் என்கிற ஒரு சுயநம்பிக்கை, சுயத்தின் மேல் ஒரு நம்பிக்கை, பற்றுதல். இப்படியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே. நீ இப்படி இருந்து கொண்டு தேவன் எனக்கு ஒன்றுமே சொல்லித்தரலையே, நான் எவ்வளவோ அந்த காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுறேன், எனக்கு வெற்றியை தரலையே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். அதனால் இவைகளை விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த காரியங்கள் நமக்குள் வேண்டாம். தேவனுடன் வாசம் பண்ண வேண்டுமானால் அதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். கொலோசியர் 2:23 படிக்கிறோம், சரீர ஒடுக்கத்தை முதன்மைப்படுத்துதல். அதில் நிறைய அர்த்தம் வரும்.
அதாவது இந்த உலகத்துல இருக்க இந்த மனுஷரோட வாழாம மனுஷ சமுதாயத்தை மனுஷர்களுடைய சமூகத்தை விட்டே காட்டில போய் இருக்கிறது இருந்தால் நான் பரிசுத்தமாய் இருப்பேன் இந்த இந்த மாதிரி இருக்கிறார்களே அப்படிப்பட்ட ஒடுக்கமும் இருக்கிறது ரொம்ப சிம்பிளா பார்த்தா சரீர ஒடுக்கத்துக்காக நம்ம ஆரம்பத்துல அதை குறித்து பார்த்தோம் அப்ப இப்படிப்பட்ட உபவாசம் இருக்க கூடாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய எண்ணம் உபவாசத்தை குறித்து எப்படி இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம சரி பண்ணிடுவோம் நாம உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம் அந்த நாளுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகளின்படி நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தேவனுடன் வாசம் பண்ண முடியாது உபவாசம் என்பது சாப்பிடாம இருக்கிற அனுபவம் மட்டுமல்ல இவைகள் மிக முக்கியமாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்துல நிறைய உபவாசத்தை பத்தி சொல்லி இருக்குது பழைய ஏற்பாட்டு காலத்துல ரொம்ப விதவிதமா நிறைய காரியங்கள் பார்க்கிறோம் அதுல வந்து முக்கியமா பார்த்தா 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல இஸ்ரவேலர் பாவ அறிக்கை செய்து உபவாசித்து உபவாசிக்கிறார்கள் அத நம்ம உபவாசித்து பாவ அறிக்கை செய்கிற அனுபவத்தை பார்க்கிறோம் தாவீது வியாதிப்பட்ட தன் பிள்ளைக்காக உபவாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம் அது நமக்கு தெரியும் அதேபோல தேவனுடைய தண்டனையை தீர்க்கதரிசி மூலம் கேள்விப்பட்ட ஆகாப் ராஜா என்ன பண்ணிட்டான் தன்னை தாழ்த்தி உபவாசித்து ரெட்டுடுத்தி ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொண்டான் ஒரு சரியான உபவாசத்தை பண்ணிவிட்டான் ஆண்டவர் அவனுக்கு அதை கொடுத்தார் அதேபோல எஸ்ராவுடைய காலத்துல படிக்கிறோம் அகாவா நதி அண்டையிலே பாதுகாவலுக்காக ஒரு உபவாசத்தை ஜனங்கள் செய்தார்கள் எஸ்ரா எல்லாரும் செய்தார்கள் அதிலே தேவன் அவர்களுக்கு பாதுகாவலை கொடுத்தார் நெகேமியாவும் தன் அந்த அலங்கம் எருசலேமுடைய நிலைமையை நினைத்து அதை அவர்கள் வந்து சொன்னபோது அதற்காக அழுது உபவாசித்து பாவாரிக்கை பண்ணி ரொம்ப அவர் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தார் இப்படி நிறைய பேருடைய உபவாசத்தை பார்க்குறோம் எஸ்தர் தன் தாதிமாரோடு உபவாசித்தா அந்த மொர்தேக்காயும் அவங்கள சேர்ந்த யூதர்களையும் உபவாசிக்க சொன்னா இப்படி நிறைய பேர் உபவாசித்ததை பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும் சில சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு உபவாசம் என்று சொல்லப்படவில்லை அது கிடையாது ஜெபிக்கணும் ஜெபித்தா போதும் உபவாசம் பற்றி சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிச்சயமா அப்படி கிடையாது வேதத்தை நன்றாக நம்ம வாசித்தா நன்னல்ல சும்மா வாசிச்சாலே நமக்கு தெரியும் உபவாசத்தை பற்றி வேதம் சொல்லி இருக்குது புதிய ஏற்பாட்டிலே உபவாசத்தை பற்றி இயேசு உபவாசித்தார் என்று படிக்கிறோம் இயேசு உபவாசித்தார் ஏனென்றால் நாம் ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டும் எல்லாருமே எப்பவும் பைபிள் ரெகுலரா பைபிள் படிக்கணும் கூட்டங்களில் பைபிள் கொண்டு வரணும் பைபிள் திறந்து வாசிக்கணும் முடிந்தால் குறிப்பெடுக்கணும் ஏன்னா இது கொடுமையான காலம் இந்த வார்த்தை சொன்னது ஒரு கொஞ்சம் பிரபலமான ஒருத்தர் தான் உபவாசிக்க வேண்டாம் அப்போ இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் இந்த வாரத்தில் கூட நான் அதை கேள்விப்பட்டேன் ஒருவர் சொன்னாராம் உபவாசிக்கெல்லாம் தேவையில்லை அழுது ஜெபிக்க சத்தமிட்டு ஜெபிக்க தேவையில்லை அப்படிலாம் ஜெபிக்க வேண்டாம் அமைதியாக ஜெபிக்கணும் அப்போ அதை கேட்டுட்டு இருந்த ஒரு எளிய ஒரு ஊழியர் சொன்னாராம் அப்போ இயேசு எதுக்கு சத்தமிட்டு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இயேசு ஏன் ஜெபித்தார் ஏன்னா அப்படி ஜெபிக்கிறத ரொம்ப குறைவாக சொன்ன அந்த பாஸ்டருக்கு இவர் இப்படி ஒரு பதில் அப்புறம் பேசவே இல்லையா அப்போ இந்த வசனங்கள் கண்களில் தெரியாதா இல்லை தெரிந்தும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா சரி அது அவர்களோடு இருந்து விட்டால் பரவாயில்லை கேட்கிற ஜனங்களுக்கு இவ்விதமாக போதிக்கும் போது பலர் இந்த நாட்களில் கரெக்டாக பைபிள் படிக்கிறதே இல்லை எவ்வளவோ புக்கு படிப்பாங்க என்னென்னவோ பார்ப்பாங்க கையில் எல்லாருக்கும் நல்ல நல்ல பெரிய பெரிய மொபைல் இருக்குது எல்லாம் பண்ணுவாங்க வேதத்தை படிப்பவர்கள் மிகச் சுருக்கம் அதுவும் கடமைக்காக படிப்பவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்டவர்கள் வழுவி போக வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு நல்ல ரொம்ப வசதியாக போகும் ஓ சத்தம் போட்டு ஜோம் பண்ண வேண்டாம் அழுது ஜெபிக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் அந்த காரியங்களை விட்டு விடுவார்கள் ஏன் விடுறாங்க யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார் என்பதற்காக அதனால தான் எப்போவுமே வேதத்தை நாம் நன்றாக வாசிக்க வேண்டும் நல்லா படிக்கணும் பைபிளை நல்லா படிக்கும்போது தான் நாம் தெளிவடைந்து அப்படிப்பட்ட உபதேசங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது ரொம்ப கவனமாக இருப்போம் நமக்குள்ள அது போய் கிரியை செய்ய முடியாது சரி அப்போ உபவாசத்தை குறித்து அழகாக சொல்லியிருக்குது இயேசு உபவாசித்தார் அவர் 40 நாள் போய் இருந்து உபவாசித்தார் அப்புறம் அவருக்கு பசி வந்தது அதே போல இன்னும் படிக்கிறோம் இயேசு உபவாசத்தை குறித்து பேசுறார் மத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்துல நீ எப்படி உபவாசம் பண்ண வேண்டும் உபவாசம் பண்ணும்போது முகவாடலாயிராதே வெளியே தெரியும்படி உபவாசிக்காதே என்றெல்லாம் சில காரியங்களை சொல்லுகிறார் இன்னும் நம்ம பார்க்கிறோம் அந்தியோகியா சபையாருடைய உபவாச ஜபத்தில்
பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்து விடும்படி ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அப்ப அது சபையிலே நடக்கிற ஒரு உபவாச ஜபம். தனித்தனியாக ஜபித்த காரியமும் சொல்லி இருக்குது. அந்தரங்கத்தில் அறையை பொட்டி கொண்டு ஜபிக்கவும் ஏசு உபவாசிக்கவும் ஏசு சொல்லி இருக்கிறார். அதே நேரம் அதே வேதாகமத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளில் இந்த காரியம் கூட அழகாக எழுதியிரு 13:2 1-2 வசனங்களில் இவைகளை நாம் பார்க்குறோம். அப்போ உபவாசிப்பது என்பது மிக தேவையானது. இன்னும் நம்ம லூக்கா சுவிசேஷம் 2 அந்த 84 வயதுடைய அன்னாள் என்கிற விதவை தேவாலயத்திலிருந்து என்ன பண்ணா, உபவாசத்திலும் ஜெபத்திலும் தேவனை ஆராதிக்கிறதிலும் நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அப்படியும் கூட ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். இன்னும் பவுல் சொல்லும்போது உபவாச நாளும் கழிந்தது என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் உபவாசத்தை குறித்து வேதத்தில் நிறைய எழுதியிருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் எழுதியிருக்குது. நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாமும் உபவாசிக்க வேண்டும், ஆண்டவரோடு உடன் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே உபவாசிக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் உரியது. எல்லாரும் உபவாசிக்கணும். எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை கஷ்டம் உண்மையாகவே உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் உபவாசித்தீர் என்று நான் வேதத்தில் படிக்கிறேன். எவ்வளவோ பேர் உபவாசித்தது எழுதி இருக்குது. சபையில் உபவாச ஜபத்தை பற்றி எழுதி இருக்கிறது. அப்போ நானும் உபவாசிக்க எனக்கு பலன் தாரு. இப்போ எங்களுக்கு விசேஷமான உபவாச ஜப நாட்கள், உபவாசிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உபவாசம் என்பது தேவனுடன் வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். இன்னொன்று நம்மை தாழ்த்துகிறது, ஆத்துமாவை தாழ்த்துதல். ஆத்துமாவை தாழ்த்துதல் ஆண்டவர் அதுதான் ரொம்ப கூர்மையாக பார்க்குறார். தீர்க்க தரிசனங்களையும் சொல்லியிருக்கிறார். அந்த ஆகாபை பற்றி சொல்லும்போது, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா, தீர்க்க தரிசிட்டு அழகாக கேட்குறார். இப்படி ஒரு நான் காரியத்தை சொன்னேன், அவன் உடனே என்ன பண்ணிட்டான், எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி விட்டான். என்ன எனக்கு முன்பாக இப்படி தாழ்த்தினதுனால இனி நான் என்ன செய்ய முடியாது, இவனை அழிக்க முடியாது. இப்போ நான் செய்ய மாட்டேன், அதை நான் பிறகு செய்கிறேன், ஆனால் இவனுக்கு ஒரு சமாதானமான ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியில் ஒரு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இல்லாமல் இந்த சாபத்தில் இல்லாத ஒரு முடிவில் இவன் போட்டோம், அதுக்கப்புறம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அப்போது அந்த தன்னை தாழ்த்துகிற அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடன் வாசம் பண்ணுகிற அனுபவம், அதோடு கூட தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார். தாழ்த்துகிறது என்றால் முன்னாடி வந்து ரட்டிலும் சாம்பலிலும் இருந்து உபவாசித்தார்கள்னு படிக்கிறோம். இப்போ நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் சிலர் தனிமையாக சில அனுபவங்கள் அப்படி சொல்லுகிறார்கள், அது அவர்களுடைய அனுபவங்கள். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தின் தாழ்மை, ஆத்துமா தாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆத்துமாவை தாழ்த்துதல், நாம் உபவாசிக்கிறோம் என்றால் வெளிப்படையான ஒரு தாழ்மை, சும்மா அப்படி பணிந்து இருக்கிறதோ தரையில் விழுந்து கிடக்கிறதோ அந்த அனுபவங்கள் மட்டுமல்ல, ஆத்துமாவை தாழ்த்த வேண்டும். ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன். இந்த ஆத்துமாவுக்காக தான் தேவன் இந்த சரீரத்தை தந்திருக்கிறார். அது நமக்கு நன்றாக தெரியும். இந்த பூமியிலே இந்த ஆத்துமா, ஆத்துமா என்று சொன்னால் அதுதான் உள்ளான மனுஷன். நம்ம அதுதானே ரொம்ப கவனம் செலுத்துவோம். இந்த உள்ளான மனுஷன் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் இந்த கூடாரமாகிய சரீரம் இந்த ஆத்துமாவுக்கு தேவை. அதனால தான் இந்த கூடாரமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே அந்த ஆத்துமாவை வச்சு இந்த பூமியில் ஆண்டவர் விட்டிருக்கிறார், அவருடைய ஆவியை தந்து. அப்போ அந்த ஆவியை அவர் எடுத்துக்கொள்ளும் போது ஆத்துமா தன்னை தந்த ஆத்துமாவும் தேவனிடத்தில் போய்விடுகிறது, சரீரம் அப்படியே மண்ணோட போய்விடுகிறது. அப்போது இந்த ஆத்துமாவிலே ஒரு தாழ்மை வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆத்துமா தாழ்மைப்பட வேண்டும். ஆத்துமா என்றால் சிந்தனை, சித்தம், உணர்ச்சி, இந்த மூன்றும் அடங்கிய ஒரு விஷயம். சிந்தனை, சித்தம், உணர்ச்சி. அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்முடைய சிந்தனையில் என்ன வருகிறது, இந்த சிந்தனையில் ஒரு தாழ்மை வேண்டும். நம்ம என்ன சிந்திக்கிறோம், மேட்டிமை சிந்தையா இராமல் தாழ்மையாய் சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ நம்முடைய நினைவுகள், நாம் போடும் திட்டங்கள், நம்முடைய விருப்பங்கள், இவை தாழ்மையானதாக இருக்க வேண்டும். தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். பெருமை தேவனுக்கு பிரியமற்ற காரியம். மனுஷர்களுக்கும் அது இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே ஆத்துமாவை தாழ்த்துகிறது என்பது நம்முடைய திட்டமிடுதலாக இருக்கலாம், நாம் ஏதாவது காரியங்களை குறித்து நினைக்கிறதா இருக்கலாம்,
தாழ்மையுள்ளதாக இருக்க வேண்டும் எதை செய்தாலும் அதான் என்ன பண்ணாலும் அடுத்த நாள் இல்ல அடுத்த நேரத்துக்குள்ள காரியோனா எப்படி சொல்லணுமா கர்த்தருக்கு சித்தமானால் சரிதானே கர்த்தருக்கு சித்தமானால் எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஆமா ஆண்டவருடைய கிருபையால் நல்லா இருக்கிறோம் இது நம்ம உள்ளத்துல என்ன அப்படினா ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் எனக்கு சுகம் என்று ஒன்றே கிடையாது ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை தேவனுக்கு சித்தம் இல்லாட்டா எனக்கு வாழ்க்கையே இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தேவனை முதன்மைப்படுத்துகிறோம் அதுதான் நம்முடைய உள்ளத்தின் தாழ்மை வாயிலையும் அது வெளிப்படணும் செயல்களில் வெளிப்பட வேண்டும் அடுத்ததாக சித்தம் இந்த ஆவியா இந்த ஆத்துமாவிலே நான் முதல்ல என்ன சொன்னேன் சிந்தை நம்முடைய சிந்தை அந்த சிந்தனைகள் தாழ்மையானதாக இருக்கணும் அடுத்தது நம்முடைய சித்தம் சித்தம் என்று சொன்னாலே நம்ம நாம எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய திட்டங்களை அமலுக்கு கொண்டு வருகிற அந்த அனுபவங்கள் அது ஒரு வீட்லயா இருக்கலாம் ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிட்டீங்கனா நான் சரி நான் இந்த குடும்பத்தின் குடும்ப தலைவி இல்ல இந்த வீட்ல அம்மா இல்ல இந்த வீட்ல மாமியார் அதனால நான் நினைச்சதை என்ன பண்ணுவேன் நடத்துவேன் அப்படி நினைக்க கூடாது இல்ல எனக்கு இவ்வளவு ஒரு பணம் இருக்குது அதனால நான் இத வச்சு இந்த காரியத்தை என் குடும்பத்துல செய்துடுவேன் அப்ப இன்னொரு ஆள் இன்னொரு கருத்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்றது கிடையாது எதனால நான் நினைச்சா நடக்கும் விஷயம் அதனால நான் நினைச்சது என்ன பண்ணுவேன் செய்து முடிப்பேன் என்று சொல்லி செய்கிறது தான் என்ன நம்முடைய செயல்படுத்துகிற அந்த ஒரு காரியம் சித்தம் சித்தம் இந்த சித்தமும் தாழ்மையுள்ளதாக தேவனுடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பரலோகத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் நாம் இதை பண்ண வேண்டும் பரமண்டல ஜெபம் நமக்கு எல்லா ஜெபத்துக்கும் ஒரு அடிப்படையாக இயேசு சொல்லி தந்திருக்கிறார் அப்ப ஜெபிக்கும் போது இதை சொல்லணும் ஆண்டவரே பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இந்த பூமியிலே என் குடும்பத்திலே செய்யப்படுவதாக இந்த பூமியிலே என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக ஒவ்வொன்றும் சொல்லி ஜெபிக்கணும் அதை ஒரு ஆதாரமாக வைத்து கொண்டு எங்கெங்கெல்லாம் செயல்பாடுகள் தேவையா இருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் இதை அப்ளை பண்ணணும் உங்களுடைய சித்தம் ஆகட்டும் ஆண்டவரே உங்க சித்தம் அங்கே நிறைவேறட்டும் உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லி நாம் அதற்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப சிந்தையாச்சு சித்தமாச்சு உணர்ச்சி உணர்ச்சி ஒருவர் ஏதாவது ஒன்று சொன்னோன்னு என்ன வந்துடும் கோபம் வந்து விடுகிறது எரிச்சல் வந்து விடுகிறது அடுத்த பக்கம் பார்த்தா வருத்தம் வந்துடுது அழுகை வந்துடுது இந்த உணர்ச்சியும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள் கட்டுப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏன் எனக்கு வர்ற உணர்ச்சியை நான் வெளிப்படுத்தக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதில் கூட ஆவியானவருடைய ஆளுகை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்முடைய இந்த உள்ளான மனுஷன் இந்த ஆத்துமா ஆண்டவருக்குள்ளாக தாழ்மைப்படணும் எனக்கு ஒன்று பிடிக்கலையா நான் உடனே அதற்கு எதிர்த்து ஒரு காரியத்தை செய்யக்கூடாது எதிர்த்து ஒரு காரியம் நம்ம போன வாரம் இது சம்பந்தமாக சில காரியங்கள்லாம் கொஞ்சம் தியானித்தோம் இல்லையா எதிராக செயல்பட்டு விடக்கூடாது அது வார்த்தையாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் என்ன விஷயமா இருக்கட்டும் எதிர்த்து செயல்படக்கூடாது அது உடனே ஆவியானவருடைய அந்த அவருடைய ஆளுகைக்குள் அடக்கப்பட வேண்டும் அது அடக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதுதான் தாழ்மை அந்த தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார் சரீரப்பிரகாரமாக தாழ்மையை காட்டிடலாம் குனிஞ்சு நடந்துடலாம் உட்கார்ந்துடலாம் தரையில் உட்கா எல்லாரும் சேரில் உட்காந்தா தரையில் உட்காந்துடலாம் அப்படிலாம் பல தாழ்மையின் காரியங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை உள்ளத்தில் தாழ்மை ஆத்துமாவில் தாழ்மை அப்போது தேவனுடன் வாசம் பண்ணுவது உபவாசம் நம்மை தாழ்த்தி ஆத்துமாவை தாழ்த்தி ஆத்துமாவை தாழ்த்தி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆத்துமா தாழ்மைப்பட வேண்டும் ஆத்துமா தாழ்மைப்படாவிட்டால் அது உபவாசமாகாது இந்த வார்த்தை இந்த உபவாசத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து இந்த காரியங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆண்டவர் உபவாச ஜபம் முடித்த பிறகு இந்த வார்த்தையை தரல உபவாச ஜபத்துக்கு முன்னாடியே நம்ம உபவாசம் வீண் போகாத படிக்கு நம்மை சரி பண்ணி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அழகாக தந்திருக்கிறார் அப்போ இதை நம்ம ஆழமாக தியானிக்க வேண்டும் என் ஆத்துமாவில் நான் தாழ்மையாய் நடந்து கொள்ளணும் ஆத்துமாவை தாழ்த்த வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே அந்த தாழ்மையோடு இந்த உபவாச நாட்களிலே நாம் ஆண்டவரை கிட்டி சேர வேண்டும் ஹல்லேலூயா அந்த தாழ்மையோடு கிட்டி சேரும்போது நம்ம இதில் படித்தோம் இல்லை நம்முடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதோ நம்ம எல்லாவற்றையும் கட்டாயமாக செய்வதோ வேலைகளை மட்டுமல்ல வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கைகளினால்
குத்துகிறதற்கும் நாம் நிச்சயமாக உபவாசிக்க மாட்டோம். தாழ்மைப்படும் போது ஆண்டவரே இந்த பிரச்சனையில நீங்க என்ன செய்ய போறீங்க, இதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன், உங்களோட வாசம் பண்ற இந்த நாட்கள்ல உங்க சமூகத்துல கொண்டு வைக்கிறேன், இதை நீங்க எப்படி டீல் பண்ண போறீங்க, இல்ல இதுல நான் எப்படி ஈடுபட்டு என்ன கிரியை செய்யணும் நீங்க விரும்புகிறீங்க என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய மனம் அப்படியே தாழ்த்தி அர்ப்பணிக்கும். அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா. அததான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நாம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிளான் இருக்கும், இது இப்படி இருக்குதா, இது இப்படிதான் நடக்கணும், இவங்களுக்கு இப்படிதான் நான் செய்யணும், ஆண்டவரே இதை எப்படியாவது நீர் வாய்க்க பண்ணும், ஆண்டவரே இதை எப்படியாவது செய்து நிறைவேற்றும், ஆண்டவரே உங்க ஆவியினால இது ஆகும், ஆண்டவரே அப்படிதானே பண்றோம். அது இல்லை உபவாசம். ஆண்டவர் அதை விரும்பலை. அவர் என்ன நினைக்கிறார் என்றால், என்னுடன் நீ வாசம் பண்ணு, ஏன் கையில தந்துரு, ஏன் முன்பாக நீ தாழ்மையாயிரு, நான் கிரியை செய்கிறேன், என்ன நீ வேலைக்காரனா மாத்தாத, நான் உன்னுடைய எஜமான் என்பதை அவர் சொல்லி உணர்த்துகிறார். நாம் நிறைய நேரங்கள் அவரை ஒரு வேலைக்காரனை போல மாற்றி விடுகிறோம், ஒரு வேலை செய்வது போல், அதை செய்யும் ஆண்டவரே, இதை செய்யும் ஆண்டவரே, எனக்காக அந்த கிரியை நடப்பியும் ஆண்டவரே. அவரிடத்தில் நாம் சொல்லுவது நல்லது, ஆனால் ஒரு ஆத்மா தாழ்மையோடு சொல்லட்டும், நான் உம்முடைய பிள்ளை அல்லவா ஆண்டவரே, எனக்காக இதை செய்யும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் தாழ்மையோடு அவரிடத்தில் போகும்படி எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் பற்றி கிடந்து மன்றாடுகிறதில் எந்த தவறும் கிடையாது, ஆனால் அதை தாழ்மையாக கேட்போம். உலக பிரகாரமான ஒரு தகப்பனிடத்தில் கூட ஒரு தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது அல்லவா? அப்போ ஏன் பரம தகப்பன்ட்டு போய் நம்ம சண்டை போட போகிறோம், அவர்கிட்ட ஏன் நம்ம வழக்குக்கும் வாதுக்கும் அவர்கிட்ட போய் முட்டை போகிறோம், அவர் பாதத்தில் விழுந்துருவோம், தாழ்மையோடு விழுந்து விடுவோம். நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம், நியாயமாக நடக்க வேண்டிய காரியமாக இருக்கலாம், ஆனால் யார் மூலமாகவோ தடைப்படுகிறது, எதனாலோ காலதாமதமாகிறது, உங்களுக்கு வர வேண்டியது வந்து கிடைக்கவில்லை, உண்மைதான், அதை சிலர் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள், எல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் தேவனிடத்தில் போகும்போது தாழ்மையோடு அவர் பாதத்தில் சரண் அடைந்து விட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நான் உங்கள் பாதத்தில் வர்றேன், இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஆண்டவரே, இதில் இது என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, உங்கள் சித்தம் இதில் என்ன இருக்குது, எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது ஆண்டவரே, எனக்குரியது, எனக்கு தர வேண்டியது, அது எனக்கு வேணும்னு நான் விரும்புகிறேன், இது எனக்கு வர வேண்டியது நியாயமாக, ஆனால் நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க. சில நேரத்தில் நம்ம சிலருடைய சாட்சிகளை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும், அவர்களுக்கு தங்கள் குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய பங்குகள் கிடைக்காம கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களோட பிறந்த எல்லாருக்கும் எத்தனை பங்கு சேர்த்து இருக்குதோ அவ்வளோ சேர்த்து இவங்க ஒரு ஆளுக்கு எப்படியோ ஆண்டவர் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் அவருடைய சித்தம் என்னவா இருக்கும், அந்த ஜபம் கேட்கப்படாத ஜபமாக தான் இருக்கும். அவர் அதற்கு வேறு வழி அல்லவா வைத்திருக்கிறார், அதை விட பெரிய ஆசீர்வாதம் அல்லவா வைத்திருக்கிறார். இன்னைக்கு சின்ன 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 காரியங்களை நாம் வைத்துக்கொண்டு இப்படி செய்யும் இப்படி செய்யும், இதுதான் நடக்கணும் ஆண்டவரே, இதுதான் நடக்கணும் ஆண்டவரே, இதுதான் அந்த துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறது போன்ற ஒரு விண்ணப்பம் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் அதை விரும்பலை. அவர் கேட்குறாரு, என்னுடைய நீதி நியாயங்களை நான் தெரிவிக்கலை, ஏன் வழிகளை தெரிவிக்கலேன்னு ஆண்டவரேன்னு இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, நான் எப்படி தெரிவிக்க முடியும், அவங்க இப்படியல்லவா உபவாசிக்கிறார்கள், இதான் எனக்கு உகந்த உபவாசம்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். இன்றைக்கு நமக்கும் அதை தான் சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ப்பா, உம்மோடு கூட உம்முடன் வாசம் பண்ணுகிறேன். உபவாசம் என்றால் உடன் வாசம் பண்ணுவது என்று பார்த்தோம். அப்போ இயேசுவோடு தேவனோடு வாசம் பண்ணுகிற அனுபவம். அப்போ உம்மோடு நான் வாசம் பண்ண போகிறேன், அவரோட வாசம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும். ஒரு குடும்பத்திலே நீங்கள் பாருங்கள், இப்போல்லாம் குடும்பத்தை வச்சு ரொம்ப கரெக்டாக அது சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் அநேக குடும்பங்கள் அந்த பயபக்தி இருக்கிறது. இந்த குடும்பத்தில் இருக்கணும், அந்த குடும்ப தலைவருடைய கட்டளைப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய விருப்பப்படி நடந்து கொள்ளணும், அவர் தான் காரியங்களை தீர்மானிக்கிறார், அவர் தான் செய்கிறார். அப்போ அவ்வளோ உரிமை ஒரு குடும்ப தலைவருக்கு கொடுத்து நாம் அதற்கு அடங்கி இருக்கும்போது, எல்லாருக்கும் தலைவரான பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், வார்த்தையினால் எல்லாவற்றையும் வழிநடத்துகிறவர், அப்படிப்பட்ட தேவாதி தேவன் கிட்ட போய் நம்ம காரியம் நடக்கணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட போய் போராடி கொண்டிருக்கிறோம். ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும், இப்படி நாம் போராடுகிறேன், நான் இவ்வளோ போராடுகிறேன், ஆனால் இன்னைக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க, எனக்கு இவ்வளோ நீற்றார் ஆண்டவர் அப்படின்னா என் மேலே கிருபையாக இருக்கிறார், என் ஜபத்தை இவ்வளோ நாளை கேட்காம இருக்கிறது ஆண்டவர் எனக்கு பாராட்டுகிற கிருபை என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் அந்த விஷயத்தில்.
இதுவரைக்கும் ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல ஏன் தெரியுமா சில நேரம் நம்மிடத்தில் சில சில பிரச்சனைகள் இருக்குது சில குறைபாடுகள் இருக்குது மட்டுமல்ல அவர் சித்தம் ஒன்று இருக்க அதை விட்டு நம்ம இன்னொண்ணுக்காக என்ன பண்றோம் போராடி கொண்டே இருக்கிறோம் அதனால அவர் அமைதியா இருக்கிறார் இந்த போராட்ட ஜெபத்துக்கு நான் வந்து கொடுத்துட்டேனா என் பிள்ளை என்ன ஆயிரும் கெட்டு போகும் நஷ்டப்பட்டு போகும் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை பெரிய நன்மையா இருக்காது இதை நான் கொடுத்துட்டா மேன்மையானதை கொடுக்க முடியாதே தகுதி இல்லாம போயிருமே அதனால அவர் அப்படி வச்சு உங்க ஜெபத்தை கேட்காதவர் போல நீங்கள் உணர்கிற சூழ்நிலையில் இருக்கிறது ஆனா இன்னைக்கு ஒன்று பண்ணிருங்க அந்த ஜெபத்துக்கெல்லாம் அப்படியே மொத்த க்ளோஸ் பண்ணிருங்க ஆண்டவரே ஏன் இஷ்டப்படி கேட்ட இந்த விஷயத்தை எனக்கு நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்களோ நீங்க நினைச்சிருக்கிறது எனக்கு தாங்க ஆண்டவரே நான் கேட்டதுனால எனக்கு நீங்க தரவே வேண்டாம் உங்க விருப்பப்படி உங்க சித்தப்படி உம்முடைய ஆலோசனைப்படி எனக்கென்று என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்தை எனக்கு நிறைவேற்றும் எல்லாருக்கும் எப்பவும் ரொம்ப சந்தோஷமானது என்ன அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் தர்றார் கேட்டதெல்லாம் ஆண்டவர் தர்றார் சில நேரம் அடிப்படையான சில காரியங்களை எல்லாம் தருவார் மட்டுமல்ல அவருடைய சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணின எல்லா விண்ணப்பத்துக்கும் அவர் செவி கொடுப்பார் மற்றபடி உள்ள காரியங்களில் தேவன் அந்த காரியங்களை தருகிறதில்ல ஒரு அருமையான ஒரு பாடலின் ஒரு அடி உண்டு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் ஒரு அடி அதை பாடி நம்ம தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானிப்போம் கேட்டதெல்லாம் அன்புடனீந்தீர் கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர் கேட்டதெல்லாம் அன்புடனீந்தீர் கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர் என்றும் மறவேன் இன்ப துதிகள் ஈரெடுப்பீன் இந்த உதவி என்றும் மறவேன் இன்ப துதிகள் எந்தன் உள்ளம் உருகிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனீ சரணம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனீ சரணம் கேட்டதெல்லாம் ஏந்தீர் என்றால் நமக்கு தேவன் தர நினைக்காத காரியம் இல்லை அவர் சித்தத்தின்படி செய்த விண்ணப்பங்களை கேட்டு பதில் தருகிறார் இன்னும் சில நமக்கு அடிப்படையான சில விஷயங்கள் உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் தங்குவதற்கான இடங்கள் சின்ன சின்ன தேவைகள் அப்படி வரும்போது அந்த அடிப்படையானது அவர் சொல்லியிருக்கிறார்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்போ அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் அவற்றுக்காக நாம் விண்ணப்பிக்கும் போது நமக்கு தருகிறார் எனவே அந்த காரியங்களில் நாம் சந்தோஷமாக இருப்போம் மற்றபடி கேட்டது எனக்கு எல்லாமே கிடைத்து விடவில்லை இதெல்லாம் கிடைக்கவில்லை என்றால் கொஞ்சம் நிறுத்தி நம்ம யோசிக்க வேண்டும் ஏனென்றால் வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய ஜனம் என்று நாம் வாழுகிறோம் அப்போ நம்ம யோசிக்கணும் வசனத்தை எடுத்து பார்க்கணும் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை தரவில்லை ஏன் எனக்கு இது கிடைக்கவில்லை அப்போ அந்த நேரம் ஆண்டவர் உணர்த்துவார் தானியேலுக்கு சொன்னார் அல்லவா நீ கேட்ட வேண்டிக் கொள்ள தொடங்கின நாளிலே உனக்கு கட்டளை பிறந்தது ஆனால் பெர்சிய தேசத்தை அதிபதி என்ன பண்ணிட்டு இருக்கான் தடை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ அப்படி இருக்கலாம் சில தடைகள் இருக்கலாம் நமக்கு வந்து சேரக்கூடாமல் அதனால கேட்டுட்டு கிடைக்கல அப்படின்னோட விண்ணப்பத்தை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அதை கேட்கணும் ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் வரலையே அல்லது உங்க சித்தம் இல்லையா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு தரப்போறீங்களா அது ஆண்டவருடைய சித்தம் ஆவிக்குள்ளான தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை அழகாக ஆண்டவர் உணர்த்தி தருவார் கேட்கும்போது நமக்கு குருட்டு நம்ம ஒரு குருடு போல இருக்கல பிளைண்ட் போல இருக்க வேண்டிய தேவையில்லை ஒருவேளை அசரீரியாக பேச மாட்டாரா இருக்கலாம் நான் உனக்கு பிறகு தருவேன் இல்லை எனக்கு சித்தம் இல்லை இதை தரமாட்டேன்னு ஒருவேளை சிலருக்கு அசரீரியா சொல்லலாம் ஆனால் பல நேரங்களில் நாம் பார்த்தோம் என்றால் நம் கரத்தில் தந்திருக்கிற வேத வசனத்தின் மூலம் பேசுவார் மட்டுமல்ல இந்த வசனத்தை நம்ம மனசில் நம்ம நல்லா படித்து வச்சுருக்கோம் படித்து என்றால் அடிக்கடி வாசித்ததுனால் மனதில் இருக்கும் சிலர் அதனால தான் சொல்லுவாங்க இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது
இல்ல நான் இதுக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்தினார் ஆனா அது எங்க இருக்குதுனே எனக்கு தெரியல நான் பிறகு கேட்டு கேட்டு இல்ல தேடி தேடி கண்டுபிடித்தேன் அது எப்படி எப்படி வருது ரெகுலரா வாசிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த வசனம் நமக்குள்ளாக பதிந்து விடுகிறது அப்ப ஏற்கனவே பதித்து பதிக்கப்பட்ட வசனத்தை ஆண்டவர் அப்படியே தூக்கி கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவும் வாஞ்சையாகவும் இருக்க வேண்டும் கத்தரோடு கத்தருடன் வாசம் பண்ணுகிற அனுபவம் கத்தருக்கு முன்பாக ஆத்துமாவிலே தாழ்மைப்பட்டு நடக்கிற ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக அதுதான் மிக ரொம்ப நன்மை தருகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை சரி இப்போது நாம் இந்த நிலைமையில நாம் உபவாசிக்க கூடாது இப்படியெல்லாம் உபவாசம் இருக்கக்கூடாது இதெல்லாம் உபவாசம் அல்ல என்று கத்தர் சொன்னதை நம்ம பார்த்தோம் ஆத்துமாவில் தாழ்மைப்பட வேண்டும் ஆண்டவருடன் வாசம் பண்ணுகிற அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இப்போது ஒரு சில காரியங்கள் உபவாசத்துக்கு அடிப்படையானது இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் 58வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 4 வசனங்களில் இருந்தே நாம் இதனுடைய ஒரு அடிப்படையை தியானித்து நம்மை அர்ப்பணித்து நாம் அதற்காக ஜெபித்து வரும் நாட்களின் உபவாச நாட்களுக்காக நம்ம ஆயத்தமாக போகிறோம் எடுத்துக்கொள்ளுவோம் ஏசாயா 58வது அதிகாரம் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் 6வது வசனம் 7வது வசனம் அடுத்தது 9, 10 ஆகிய வசனங்கள் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது அந்த உபவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார் 5வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவா எனக்கு உகந்த உபவாசம் இது ஒரு முதல் பகுதியிலே அடுத்தது 9, 10 வசனங்கள்ல படிக்கிறோம் அதுல 2வது பகுதி 9வது வசனத்தின் அந்த கடைசி பகுதியில் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி 10வது வசனம் பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் முதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும் என்று சொல்லியிருக்கிறது இந்த பகுதியிலே ஒரு 9 விதமான காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும் அதை அந்த உபவாசத்திற்கு ஒரு அடிப்படை என்று வைத்து கொள்ளலாம் உபவாசம்னா இப்படிதான் இருக்கணும் நம்ம உணவை வெறுத்து மட்டும் இருக்கிறது இல்ல உணவை விலக்கி வைத்து மட்டும் இருப்பது மட்டுமல்ல அந்த உண்மையான ஒரு உபவாசம் உண்மையான தேவனுடன் வாசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு 9 காரியங்கள் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும் இந்த அக்கிரம கட்டுகள் என்று சொல்லும்போது நம்ம வாழ்க்கையிலே பாவம் அக்கிரமம் மீறுதல் சில காரியங்கள் அப்படி இருக்குது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நீதிக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அவயவங்களை ஆண்டவருடைய ஆவிக்கு அர்ப்பணித்து நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த பாவ உலகத்தின் போராட்டங்கள் அதனுடைய சில தூசிகள் சில அம்சங்கள் நம்மில் சில நேரங்களில் ஒட்டி விடுகிறது சில மீறுதல்கள் மிஸ்ஸிங் த மார்க் சில காரியங்களை தாண்டி விடுறோம் சில அக்கிரமங்களை மீறி அக்கிரமங்கள் வாழ்க்கையில் வந்து விடுகிறது அப்ப இப்படிப்பட்டவைகள் நம் வாழ்க்கையில் இருப்பதை நாம் அகற்றிவிட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் சில குறை சொல்லுகிற அனுபவமா இருக்கலாம் சிலரை குறித்து அவர்களுக்கு பின்னாக பேசுவதா இருக்கலாம் நல்ல மனதில் நாம் வைத்துக் கொள்ளணும் தேவனுடன் வாசம் பண்ண வேண்டும் என்றால் உபவாசம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த அக்கிரமத்தின் கட்டு இருக்கவே கூடாது மற்றவர்களை குறித்து பேசுவது இப்ப நாம 3 பேர் இருக்கிறோமா இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறோமா நம்ம சும்மா பேசணும்னா நம்மை குறித்து பேசிக்கொள்ள 2 பேர் பேசிக்கொண்டால் உங்க 2 பேரையும் குறித்து பேசுங்க உங்களுக்குள் பொதுவான காரியங்களை பேசுங்க அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்களா இது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி யாரோ ஒருவருடைய நல்ல காரியம் சொல்லிட்டா கூட பரவாயில்ல
வேறு காரியங்கள் நல்லதல்லாத விஷயங்களை பேச வேண்டாம் அதை குறித்த எக்ஸ்பிளனேஷன் இப்போ ஒரு ஜெபம் ஒரு இதுகளில் கூட அந்த காரியங்களுக்காக நாலு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம் என்றால் இந்த குறிப்புகளை வைக்கும்போது அந்த தவறுகள் இருக்கிறவர்கள் தவறு செய்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய தவறுகளை போட்டு அங்கு விமர்சித்து பேசி அதனுடைய காரியம் நல்லதா கெட்டதா செய்தது சரியா தவறா அதெல்லாம் அங்கே பேச வேண்டிய அந்த டிபேட்லாம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஜெபிக்கிறோமா ஜெபித்துட்டு போய்கிட்டே இருக்கணும் இனி சிலரை குறித்து துருவி ஆராய்கிற அனுபவங்கள் இவைகளும் வேண்டாம் இதெல்லாம் அக்கிரமத்தின் கட்டுகளுக்குள்ளாய் நம்மை கொண்டு போய் விடுகிறது எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28 அதிகாரம் 22 வசனத்தில் நம்ம படிக்கிறோம் உங்கள் கட்டுகள் பலத்து போகாத படிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள் பரியாசம் என்ன ஆயிருந்தா வாழ்க்கையில் கட்டை கொண்டு போட்டுருது ஒரு பெரிய கயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் வாழுகிறது வரைக்கும் நிறைய கயறுகள் நம்மை கட்டி போடும்படி ஆயத்தமாக இருக்கிறது சிம்சோனை கொண்டு பல பல கயரை கொண்டு கட்டினாங்க ஆவியினால் அறுத்து எரிஞ்சிட்டான் ஆனால் ஆண்டவருடைய ஒரு அந்த அந்த பிரதிஷ்டை அவரோடு கூட உள்ள அந்த வாழ்க்கையை இழந்த போது அவனால் ஒன்றுமே செய்ய முடியலை அப்போ அப்படி இழந்து போகாதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் கட்டுகள் வந்துவிடக்கூடாது அப்போ பரியாசம் பண்ணும்போது நம் வாழ்க்கையில் ஏற்கனவே சில காரியங்களில் கட்டப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த கட்டை இன்னும் டைட்டாகிருதான் சும்மா இருக்கிற கட்டை ஈஸியாக உருவி போட்டுடலாம் ஆனால் நல்லா இறுக்கமாக கட்ட கட்ட என்ன ஆயிரும் ஒரு நம்மளை இறுக்கமாக கட்டினா என்ன ஆயிரும் எலும்பெல்லாம் உடஞ்சி போயிடும் ஜீவனே போய்விடும் அப்போ கட்டுகள் பலத்து போகும்போது வாழ்க்கை எவ்வளோ பரிதாபத்தில் இருக்கிறது என்று பாருங்கள் தேவ பிள்ளைகளே பரியாசம் பண்ண வேண்டாம் அநேகருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அநேகருக்கு குறைவு இருக்குது ஏன் நமக்கு குறைவு இல்லையா ஒருவரை பார்த்து குறைவை சொல்லும் முன்பதாக நம்மை பார்க்க கற்றுக்கொள்ளணும் நம்மளை பார்த்துட்டோன்னா என்கிட்ட இந்த விஷயத்தில் இப்படி இருக்குதே நான் ஏன் அதை போய் பேச போகிறேன் நமக்குள்ளாக ஒரு தாழ்மை வந்துவிடும் அதனால தான் சில நேரம் சில குறைவுகளை கத்தர அனுமதிக்கிறாரா என்று தெரியவில்லை நம்மை தாழ்த்துவதற்கு அப்போ எப்பவுமே அனுபவப்பட்டு தான் தாழ்மைப்பட வேண்டும் என்றில்லை அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அந்த தாழ்மையை வாழ்வெல்லாம் கொண்டு நடக்க வேண்டும் ஹல்லேலூயா இதை தான் கத்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் எதேதோ பேசுவது என்பது நம் வாழ்க்கையில் அநேக கட்டுகளை கொண்டு வரும் இந்த பரியாசம் பண்ணுவதும் பெரிய கட்டை நம் வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடும் பரியாசம் பண்ணவே கூடாது கட்டுகள் பலத்து போகும் இந்த நாளில் நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என் வாழ்க்கையில் எந்த காரியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் விடுவிக்கப்பட வேண்டுமே அதே போல் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது என்று அந்த ரெண்டாவது பகுதியில் படிக்கிறோம் 6வது வசனத்தில் இந்த நாட்கள் நம் வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையினால் செயலினால் பலரை பாரப்படுத்தி விடுகிறோம் சிலரை பாரப்படுத்துகிறோம் நம்ம வார்த்தை சிலரை பாரப்படுத்திடுது இந்த வார்த்தை என்ன பேசிட்டாங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா நீங்கள் யாரையாவது அப்படி பேசியிருக்கிறீர்களா பேசின பிறகு ஞாபகம் வருச்சு நான் இதை பேசாமல் இருந்திருக்க வேண்டியதல்லவா நான் அதை செய்திருக்க கூடாது இப்படி மற்றவர்களை பாரப்படுத்தி அவர்களை ஒரு கஷ்டத்துக்குள் நெருக்கத்துக்குள் நாம் ஒரு நுகம் போல அவர்களை பாரப்படுத்தி விடுகிறோம் இதை அடிமைப்படுத்துவது என்று கூட சொல்லலாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்துவிட்டு அவர்களிடமிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம் நாம் நன்மை செஞ்சுட்டு யார்கிட்ட இருந்து காரியம் பலன் எதிர்பார்க்கணும் கத்தரிடத்துலேருந்து தான் எதிர்பார்க்கணும் மனுஷருக்கு நன்மை செய்கிறோம் பலன் யார் தரணும் கத்த தரணும் நாம் உள்ளத்தில் என்ன நான் நன்மை செய்திருக்கிறேன் அதனால் அவங்க எனக்கு பிரதிபலன் செய்ய கடமைப்பட்டவர்கள் என்று ஒரு நுகத்தை அவர்கள் மேல் வைக்கிறோம் நுகம்னா என்ன தெரியும்ல காளமாட்டுக்கு வண்டி மேலே வைப்பாங்கள் ஒரு நுகத்தினால பூட்டுவாங்களே அதுதான் நுகம் அப்போது நாம் ஒரு நன்மை செய்துவிட்டு அவர்களிடத்தில் ஒரு பிரதிபலன் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்துகிறோமா இது கர்த்தருக்கு பிரியமில்லை யாரையாவது நீங்கள் அப்படி கட்டாயப்படுத்தி நீங்கள் செய்த நன்மைக்கு பிரதிபலனாக அதற்காக சிலவற்றை எதிர்பார்த்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாளில் அதை விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படி செய்துவிட்டு தேவனுடன் வாசம் பண்ண உபவாசித்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுவதே இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார் அந்த உபவாசம் 58 அதிகாரம் அதை வச்சு தான் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அவருக்கு இந்த உபவாசமே பிடிக்காது அப்போ நுகத்தடியை எங்கேயாவது யார் மேலாவது வைத்திருந்தோமானால் அவற்றை எடுத்து விட வேண்டும் அந்த அதவைகளை அந்த நுகத்தடியை அவிழ்த்து விட்டுறணுமா அவங்க விடுதலையாக அவங்க நன்மையை பெற்ற சந்தோஷத்தோடு அவங்க வாழட்டும் அந்த நுகத்தடியை உடைத்து போடுங்கள்னு சொல்லிட்டார் அது அதுக்கப்புறம் அந்த 58வது அதிகாரத்தில்
ஒன்பதாவது வசனம் என்று நினைக்கிறேன். அதுல நம்ம பார்க்கும்போது பார்த்தா அந்த நுகத்தடி அதை போற்றணும், அது வேண்டாம் அந்த நுகத்தடி மறுபடி என்று அவர் சொல்லுகிறார். அந்த நுகத்தடிகளை உடைத்து விட வேண்டும், அதை நம்மை விட்டு அகற்றி விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அடுத்த குறிப்பு பார்க்கிறோம் 58:6 வசனத்திலே, நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது. நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்குதல். நான் இன்னைக்கு யார் மூலமா நெருக்கப்படுறதெல்லாம் சொல்லல, நம் மூலம் யாராவது நெருக்கப்படுகிறார்களா? சுயாதீனமாக பேச முடியவில்லை, சுயாதீனமாக ஒன்றையும் செய்ய முடியவில்லை. அப்பா இவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, ஒரு வார்த்தையும் பேசிடக்கூடாது. அப்படி ஒரு டெரரிஸ்ட், அப்படி நம்ம மற்றவங்களுக்கு டெரரா இருக்கிறோமா? ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நம்மை கண்டு அப்படி காரணம் இல்லாமல் அப்படி அஞ்சு நடுங்குகிறார்களா? சந்தோஷமாக அவர்களுக்குள் பேசி சந்தோஷமா இருக்க முடியாத படிக்கு நீங்கள் ஒரு தடையாய் நெருக்குகிறவர்களா இருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த நெருக்கப்படுகிறவர்களை நீங்க விடுதலையாக்கிருங்க. அப்படி நெருக்காதீங்க யாரையும், வார்த்தையினால் நெருக்காதீர்கள், செயல்பாடுகளினால் நெருக்காதீர்கள். அன்புள்ளவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக, அவர்களை மகிழ்ச்சியாக நடத்துகிறவர்களாக நாம இருப்போம். அடுத்து பார்க்குறோம் 58:9 அதிலே 9 வசனத்தில் பார்த்தோம், விரல் நீட்டுதலை உன் நடுவிலிருந்து அகற்று. விரல் நீட்டாதே. அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி நடக்கிறாங்க, இவங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குது. அவங்கள கேட்டிங்களா? இவங்கள பார்த்தீங்களா? அதை கேள்விப்பட்டீங்களா? இப்படியே விரலை நீட்டி 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 பேசி எத்தனை காரியங்களை பேசி சேர்த்து வைத்திருக்கிறோம். இப்போ அதெல்லாம் நம்மை விட்டு விலக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். அது முக்கியமாக நெருக்கப்படுகிறவர்கள் சிலர் சில பிரச்சனைக்குள்ளே இருப்பாங்க, சில கடன் பாரத்துக்குள்ளே இருப்பாங்க. அவன் ஏன் கடன் இவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? ஓவரை செலவு பண்ணி கஷ்டப்படுறான். அதை நீங்கள் சொல்லி தெரிய வேண்டியது இல்லையே. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா கொடுத்து அவங்கள கரையேற்றி விடுங்க. ஆனால் விரல் நீட்ட வேண்டாம், கர்த்தர் அதை விரும்பவில்லை. தேவ பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு விரோதமாய் விரல் நீட்டி பேசாதிருங்கள். விரல் நீட்டுதலை கர்த்தர் வெறுக்கிறார். விரல் நீட்டி இருந்தால் அதை எல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணிவிட்டு தேவனுடன் வாசம் பண்ணுகிற அனுபவத்துக்கு கடந்து வருவோம். அடுத்ததும் நம்ம பார்க்குறோம் அதே 9 வசனத்தில், நிபச்சொல்லை உன் நடுவில் இருந்து அகற்று. நிபச்சொல், நிபச்சொல், எல்லா விதமான சின்ஃபுல் அண்ட் அன்ஜஸ்ட் வார்த்தைகள், பேச்சுக்கள், அதாவது பாவமான நீதி நியாயமற்ற பேச்சுகள் நமக்கு இருக்கிறதா? இருக்கிறதா? ஒரு எளிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம். இருக்கா இன்னும் உங்கள் வீட்டிலலாம்? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நிபச்சொல் வேண்டாம். அந்த மாதிரி பாவமாக பாரபட்சமாக நீதி நியாயம் இல்லாமல் பண்ணாத. அம்மா கிட்ட இருக்கும்போது அது அம்மா இல்லை, இங்கே வந்தாச்சுன்னா அது மாமியார், அப்படி இருக்க வேண்டுமா? வேண்டாம், அப்படி சொல்லாத, நிபச்சொல் பண்ணாத. மகள் என்றால் ஒன்று, மருமகள் என்றால் ஒன்று, அப்படி வேண்டாம். உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைன்னு வேண்டாம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நிபச்சொல் இருக்கிறதா? ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? உபவாசம் ஆரம்பிக்க முன்பாக, தேவனுடன் வாசம் பண்ணும் அனுபவத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக ஜாக்கிரதையை எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். எப்படி வருஷம் ஒரு தடவை, இப்போல்லாம் அப்படி செய்கிறதில்ல, எப்படியோ சில வருஷத்துக்கு ஒரு தடவை வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வெள்ளை அடித்து நிலமும் பண்ணும்போது பழையதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், வேண்டாததெல்லாம் ஒதுக்கி தள்ளுறது போல, நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி சில நாட்கள் உபவாசிக்க போகிறோம். அது பிரயோஜனமாக பலன் தர வேண்டும் என்றால் அதெல்லாம் கழித்து போடுவோம். எங்கேயாவது கிடக்கும் பாருங்கள், அந்த ஆசையோடு போய் ஜபத்தில் உட்காந்தா ஒன்னொன்னா ஆண்டவர் தூக்கி 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 போட்டு காட்டி தருவார். அப்படியே உடனே எல்லாம் கிளியர் பண்ணி அனுப்பி விடணும். எதை உடச்சி விடணுமா, தள்ளி விடணுமா, மன்னிப்பு கேட்டு விடணுமா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தேவனுடன் வாசம் பண்ண வேண்டும் என்றால் தேவனோடும் சமாதானமாக இருக்கணும், அவர் படைத்த மனிதனோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு விரோதமாய் செய்த குற்றங்களுக்கெல்லாம் தேவனோடு மன்னிப்பு கேட்கணும். மனுஷருக்கு விரோதமாய் செய்த குற்றங்களையும் தேவனிடத்திலையும் மன்னிப்பு கேட்டு மனுஷரிடத்துல இதை சீர்பொருந்தி ரொம்ப கிளியராக மாறிவிட்டோம் என்றால் இந்த உபவாசம், இந்த தேவனுடனான வாசம் மிகப்பெரிய பலனை நமக்கு தர இருக்கிறது. ஹாலல்லூயா. இந்த 5 விரோதமான கிரியைகளையும் விட்டுறணும். இனி ஒரு 3 கிரியைகள் நாம் செய்ய வேண்டியது. பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு, 7 வசனத்தில் படிக்கிறோம். துரத்துண்ட சிறுமையானவனை சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. இந்த 3 செய்வதற்கு தான தர்மம் செய்ய தாராளமாக இருக்கணும். நான் உபவாசிக்கிறதுனால என் வீட்டில்
இந்த காலை உணவு மிச்சம் அப்ப அதுக்குள்ள காசு லாபப்படுத்திடுவேன் அப்படி நினைக்காதீங்க பசி உள்ளவனுக்கு நீட்டி கொடுங்க பசித்தோரை போஷிக்கு தாராளமாக கொடுங்க கத்தரதை எதிர்பார்க்கிறார் இந்த மூன்று விஷயங்கள் தாராளமாக செய்யணும் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மிக ஜாக்கிரதை கடைசியானது ஆனால் மிக முக்கியமானது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்களே அது மாதிரி என்னவென்றால் ஏழாவது அதிகாரத்தில் கடைசி பகுதி படிக்கிறோம் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவா எனக்கு உகந்த உபவாசம் மாம்சமானவன்னா யார் புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் இன்னும் நம்ம பைபிளில் படிக்கிறோம் சகோதரருக்குள்ள எலும்பும் மாம்சமும் என்று சொல்லி ஒரு பந்தத்தை ஒரு உறவை சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் பெற்றோர் பிள்ளைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட க்ளோஸ் உங்களுடைய நெருக்கமான உறவுக்குள்ளாக ஒளிவு மறைவு அற்றவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலத்தில் ரொம்ப அதிகம் பழைய காலத்தில் ஒளிவு மறைவு இருந்திருக்கு நிச்சயமாக சில காரியங்கள் இருந்தாலும் இப்போ ஏகப்பட்ட ஒளிவு மறைவு அது இந்த மொபைல் வந்தப்புறம் ரொம்ப ஒளிவு மறைவு ஒரு ஃபோன் ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே நடு ஹாலில் ஃபோன் இருக்கும் அங்கே போய் எல்லோரும் பேசுவாங்க எல்லோரும் கேட்பாங்க எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த சின்ன வயதுலலாம் அப்படி ஃபோன் வந்து அப்படி வந்தவுடனே பெரியவங்க எடுத்தா சின்னவங்களும் சரி அந்த எடுத்தவங்களை பற்றி அது தவிர மற்றவங்களாம் அப்படியே கிட்ட போய் நிற்பாங்க ஏதாவது கேட்குதா இல்லை பேசி முடித்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படி நிற்பாங்க இப்போ பார்த்தீங்களா ஃபோன் அடித்த உடனே இதை தூக்கிக்கிட்டு ஆள் இல்லாத இடத்துக்கு ஓடிடுவாங்க அப்போ மாம்சமானவர்களுக்கு உங்களை ஒழிக்கிறீர்கள் மோசமான காரியத்துக்காக ஒழிக்காமல் இருக்கலாம் இருந்தாலும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறதே அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்மை விட்டு தள்ளி விடுவோம் தேவன் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் உங்களோட இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் மறைச்சி ஒரு காரியம் செய்ய வேண்டியது வருகிறது என்றால் அந்த காரியத்தையே விட்டு விடுங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு மறைத்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் ஒரு ஒரு உதவி செய்வதாக இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசுவதாக இருந்தாலும் அவர் காதில் கேட்டால் என்னை தொலைச்சே போடுவார் ஏன் அப்போ அதை பேச போகிறோம் விட்டுருவோம் மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா மிக முக்கியமானது அது என்ன விஷயமாக இருக்கட்டும் என்னை கேட்டால் காணிக்க கொடுக்குற விஷயம் கூட நான் சொல்லுவேன் அதுக்கும் சகோதரிகள் ஒருவேளை கடினமான உங்கள் ஹஸ்பண்ட் கடினமானவராக இருக்கலாம் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவரே மனப்பூர்வமாக நாங்கள் குடும்பமாக சேர்ந்து உங்களுக்காக செய்கிறதுக்கான நாட்களை எங்களுக்கு தாரும்னு கேளுங்க இந்த உபவாச நாட்களில் கேளுங்க எத்தனை நாள் ஒழிச்சு ஒழிச்சு வாழ போகிறீங்க ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வசனத்துக்கான ஒரு வெளிச்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இது அப்படி பழிச்சுன்னு தெரிந்த உடனே எனக்குள்ளாக ஒரு அந்த ஒரு எண்ணம் ஓ தேவன் எவ்வளோ பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார் சிந்தனையில் கூட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத வித்தியாசமான ஒழித்து மறைக்க வேண்டிய காரியங்களை சிந்திக்காதிருங்கள் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் புருஷன் மனைவியை ஒரே மாம்சமாக தேவன் பார்க்கிறார் ஒன்றாயிருப்பார்கள் ஒன்றாயிருப்பார்கள் அப்போ ஏன் வித்தியாச வித்தியாசமாக நினைக்கிறோம் அதே போல் சகோதரருக்குள் ஒரு அழகான வசனம் உண்டு இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் நல்ல ஒரு பெருமைக்குரிய அழகான வசனம் ஆனால் இன்று சிலர் வந்து சகோதரர் பிரச்சனை கஷ்டங்களில் உதவி செய்து விட வேண்டும் என்று அவர்கள் உறவை விட்டே ஒழித்து விடுகிறார்கள் அப்படி இருக்கிறீங்களா உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார் இருக்குதோ இல்லையோ இல்லைன்னா இல்லை அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க இருக்கிறதென்றால் இருப்பதில் கொடுங்கள் ஏன் ஒரு காலத்தில் ஒரு பழம் கிடைச்சாலும் பிச்சு கொடுத்து ரெண்டு பேரை சாப்பிட்டு அனுபவம் தானே ஏன் இன்னைக்கு சில பணங்களை கொடுக்க நம்ம கஷ்டப்படுறோம் சில உதவிகளை செய்ய ஏன் கஷ்டப்படுறோம் சரி நமக்கு முடியாது உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஹஸ்பண்டை ஒத்துக்கிட மாட்டார் விட்டுருங்க ஜோம் பண்ணுங்க அவங்களுக்காக அவங்களோட சந்தோஷமாக இருங்க அவங்களுக்காக பரிதபியுங்க கத்துறதை எதிர்பார்க்கிறார் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பது எனக்கு உகந்த உபவாசம் என்று கத்த சொல்லுகிறார் அல்லேலூயா அல்லேலூயா பெற்றோர் பிள்ளைகள் உறவிலையும் இப்படி இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் திருமணமான பிறகு அது உங்களுக்கு காரியங்கள் வேறு ஆனால் திருமணமாக முன்னால் உங்கள் பெற்றாருக்கு நீங்கள் எவ்விதத்திலும் ஒளிவு மறைவற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இவ்விதமான ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் இந்த ஒன்பது காரியங்களும் நம்ம ரொம்ப அதை கை கொண்டு நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வாசித்து வாசித்து ஜோம் பண்ணுங்கள் இதை வச்சு உங்கள் வாழ்க்கைக்கானதை ஆண்டவர் இன்னும் வெளிப்படுத்தி தருவார் இப்படி நாம் அவரோடு தேவனுடன் வாசம் பண்ணும்போது அப்புறம் போய் விண்ணப்பம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுக்காக விண்ணப்பம் பண்ணணும்னு அவரே குறிப்பு தந்துடுவார் அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம வச்சுருப்போம் துஷ்டத்தனத்தின் கையினால் குத்துகிறதுக்கான ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருப்போம்
ஆனா இப்படிலாம் சரியாயிட்டோம்னு சொன்னா அவர் சமூகத்துல போயிருந்தானே அவரே குறிப்புகள் தந்துடுவார் அவரே பாரத்தை தந்து விடுவார் அவரே விண்ணப்பத்திற்கான பலனையும் தந்து விடுவார் எல்லாமே சப்ளை பண்ணும்போது ஜெபமே எளிதாக மாறிவிடும் ஹல்லேலூயா தேவ சமூகத்துல ஜெப நிலைமைக்குள்ள கடந்து வருவோமா ஹல்லேலூயா 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 ஒரு உன்னதமான ஜெப அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு மகிமையான ஜெப அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் ஹல்லேலூயா 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 அப்படிப்பட்ட ஜெப அனுபவத்துக்காக எப்படிப்பட்ட உபவாசம் நாம் செய்ய வேண்டும் நம் உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் ஹல்லேலூயா 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 ஆண்டவரோடு கூட பேசுங்கப்பா அக்கிரமத்தின் கட்டுகளை எல்லாம் நான் விட்டுறேன் வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே ஹல்லேலூயா நான் பரியாசம் பண்ணின தவறை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே நீங்க பரியாசம் பண்ணும்போது உங்களால பரியாசம் பண்ணப்பட்டவுடைய நபர் உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்னு உங்களுக்கு தெரியுதா நீங்களும் யாரோ பரியாசம் பண்ணும்போது எவ்வளவு அழுதுருக்கீங்க அப்போ ஏன் நாம மற்றவர்களை பரியாசம் பண்றோம் கட்டுகள் பலத்து போகாதபடி பரியாசம் பண்ணாதிருங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏன் கட்டுகளுக்குள்ள உட்படுறோம் ஏன் கட்டுகள் பலத்து போகிறது விட்டுருவோம் விட்டுருவோம் அந்த பாவத்தை விட்டுருவோம் அந்த நுகத்தடிகள் எல்லாம் உடைச்சு போடுவோம் வேண்டாம் மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டாம் நீங்க செய்த நன்மைக்கு கர்த்தர் பலன் தருவார் உங்ககிட்ட இருந்த நன்மை பெற்றதுனால அவங்க என்னைக்கு உங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தேவ பிள்ளைகளே விட்டுருங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அவங்களை ஹல்லேலூயா அந்த மாதிரி நுகத்தடியான எண்ணங்கள் சுபாவங்களை உடைத்து தூர தள்ளி விடுவோம் ஹல்லேலூயா அகற்றி போடுவோம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நெருக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வோம் அவங்கள விடுதலை ஆக்குவோம் யாரெல்லாம் நம்ம வார்த்தையினால நெருக்கிறோமா ஒரு சுயாதீனமே இல்லாம சில சொல்லுவாங்க இந்த குடும்பத்துக்குள்ள பேசக்கூட எனக்கு உரிமை இல்லை என்று சொல்லுவார்கள் அப்படி நீங்க ஆக்கி வைத்திருக்கிறீர்களா யாராவது யாரையாவது அதை விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணுங்க கடின இருதயம் அகன்று போகட்டும் ஹல்லேலூயா மலரன் தலனமா ஷே மலராதனம் ஒரியான் தலனமா ஹல்லேலூயா 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 விரல் நீட்டுதலை அகற்றி விடுவோம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நீதிமான்களுக்கு விரோதமாக பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக மட்டுமல்ல ஒடுக்கப்படுகிறவர்கள் நெருக்கப்படுகிறவர்கள் வேதனைப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களை விரல் நீட்டி பேசுகிற குறை சொல்லுகிற அனுபவங்களை மாற்றுவோம் மாற்றுவோம் தூற்றுகிற அனுபவம் மாறிப்போவதாக தூற்றுகிறது நம்முடைய வேலை அல்ல சகோதரரை குறித்து குற்றம் சாட்டுகிறது பிசாசினுடைய வேலை பிசாசினுடைய வேலை நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஹல்லேலூயா அகற்றி விடுவோம் அகற்றி விடுவோம் அகற்றி விடுவோம் ஹல்லேலூயா நிபச்சொல்லை நீக்கி விடுவோம் நிபச்சொல்லை நீக்கி விடுவோம் எந்த பாவமான அநீதியான வார்த்தையும் வேண்டாம் வேண்டாம் பாரபட்சமான வார்த்தைகள் வேண்டாம் ஹல்லேலூயா 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 பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுப்போம் துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்ளுவோம் அவர்களுக்கு கனிவு காட்டுவோம் ஆமென் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுப்போம் அதுதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது தேவனுக்கு உகந்த உபவாசம் உகந்த உபவாசம் தேங்க்யூ லார்ட் ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை ஹல்லேலூயா மறைத்து 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 வாழ்வது எவ்வளவு பாவம் அல்லவா பாவம் அல்லவா கொடூரமான கிரியைகள் கொடுமையான செயல்கள் ஆமே தீமையான கிரியைகளை ஒழித்து செய்கிறீர்களா ஒழித்து செய்ய நினைக்கிறீர்களா திட்டமிடுகிறீர்களா தேவன் எச்சரிக்கிறார் தேவ பிள்ளை என்கிற வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை மறுதளிக்கிற வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள் சகோதரிகளே ஆமேன் மாம்சமானவனுக்கு ஒழிக்காதிருங்கள் அன்புள்ளவர்களாக ஆமேன் திறந்த இருதயம் உள்ளவர்களாக இருப்போம் ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் பரிசுத்தாவிக்குள்ளாக விண்ணப்பம் பண்ணுவோம் பரிசுத்தாவிக்குள்ளாக விண்ணப்பம் பண்ணுவோம் தீமாலா ரந்தலனம் அரிக்கா நியாதனம் அஷேமம் அரிபிரி பிரி பிதரபோ ரியாலபரபோ லிக்கா நியாதனம் உஷனமோ ரியாந்தலனமா உமக்கு உகந்த உபவாசமாக உம் உடன் வாசம் பண்ணுகிற நல்ல அனுபவம் செய்ய நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அந்த கிருபைகளை தருவீராக கிருபைகளை தருவீராக கிருபைகளை தருவீராக அக்கினி கோட்டை சூண்டிடுமே ஆவியின் பலனை காத்திடுமே அக்கினி கோட்டை சூழ்ந்திடுதே ஆவியின் பலனை காத்திடுதே
ஜெபமே ஜெயமே தீங்கு நாளில் அரணே உபவாசம் நல் அனுபவமே ஜெபமே ஜெயமே தீங்கு நாளில் அரணே உபவாசம் நல் அனுபவமே மறுரூப மலை மீதிலே மகிமை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே மகாபலன் வந்திறங்கிடுதே மறுரூபம் மலை மீதிலே